ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரிப்பி சிட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டீனேஜ் ஜாப்பனீஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்டோட சபிக்கப்பட்ட போட்டோவை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஓகே, யார் இந்த பொண்ணு, அப்படி இந்த பிக்சர்ல இருக்கிற பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். நம்ம கோஸ்ட் ஃபோன் நம்பர்ஸ் வீடியோ வெற்றிகரமாக 3K வியூஸ் போயிருச்சு. ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ கம்மிங் சாட்டர்டே, அதாவது நாளைக்கு நம்மளோட சேனல்ல கண்டிப்பா வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரி சவுத் ஜப்பானை சேர்ந்த ஒரு பொண்ணை பத்தின கதை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு கட்டுக்கதையா கூட இருக்கலாம். ஏன் இதை சொல்றேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த பிக்சர்ல இருக்கிற பொண்ணோட பெயர் சோனி, ஒரு டீனேஜ் ஜாப்பனீஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இந்த பிக்சரை வரைஞ்சது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஒரு மீசையே முளைக்கல ஒருத்தனுக்கு. இந்த பொண்ணு ரொம்ப இலகிய மனசோட இருந்ததுனாலயே அவளோட ஸ்கூல்ல நிறைய பேர் இந்த பொண்ணை கலாய்க்கிறதும் கிண்டல் பண்றதுமா இருந்திருக்காங்க. இப்படியே கசப்பான அனுபவங்களோட போயிட்டு இருந்த அவளோட ஸ்கூல் லைஃப்ல ஒரு ஒஸ்டான டே வருது. அந்த ஸ்கூல்ல இருக்கிற சில பசங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளாஸுக்கு வந்து கிளாஸ் ரூம் போர்டில் அவங்களோட டீச்சரை பத்தி கேவலமா எழுதியிருக்காங்க. கிளாஸ் ரூம்குள்ள டீச்சர் என்டர் ஆகி போர்டை பாக்குறாங்க. பார்த்துட்டு கடுப்பான அந்த டீச்சர், யார் இதை பண்ணதுன்னு டீச்சர் கேட்கறதுக்குள்ளேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பொண்ணை மாட்டி கொடுத்துட்டாங்க. தான் எவ்வளவுதான் இதை செய்யலன்னு சொல்லியும் அந்த டீச்சர் இதை நம்பல. ஏன்னா இதை எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் இவளோட பேக்கில் சாக் பீஸை போட்டு பக்காவாக மாட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க டீச்சர் இந்த விஷயத்தை பிரின்ஸிபல் வர எடுத்துகிட்டு போகிறாங்க. அழுதுகிட்டே அந்த பொண்ணு பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு போகிறா. பிரின்ஸிபல் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வார்ன் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸுக்கு வெளியே நிற்க சொல்கிறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸுக்கு வெளியவே நிற்கிறா. ஈவினிங் ஸ்கூலும் முடியுது. அம்மா திட்டுவாங்கங்கிற பயத்தோட வீட்டுக்கு போறா. நினைச்சது போலவே அவங்க அம்மா ரொம்ப கடுமையா திட்டுறாங்க. தான் இதை செய்யலன்னு சொல்லியும் அவ அம்மா இவளை நம்பல. யாரும் தன்னை நம்பலங்கிற இயக்கத்தோட அழுதுகிட்டே அவளோட பெட்ரூம்க்கு போறா. கடுமையான மன உளைச்சல இருந்த அந்த பொண்ணு இனி நம்ம வாழ வேண்டான்னு சூசைட் பண்றா. அடுத்த நாள் அவ இறந்த விஷயம் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போன சோகத்தோட ரொம்ப நாள் அவனோட ரூம்லயே முடங்கி கிடக்கிறான். ஒரு நாள் அந்த பையனோட கனவுல இருந்து போன அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாரா. அந்த பொண்ணு, நீ என்ன விரைஞ்ச போட்டோவை என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புன்னு கனவுல சொல்றா. அடுத்த நாள் அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரோட இமெயில் ஐடியும் வாங்கி அந்த போட்டோவை அவங்களுக்கு அனுப்பிட்டு அந்த பையனும் ஒரு பில்டிங் மாடியில இருந்து குதிச்சு சாகுறான். அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண ஒரு பையன் இந்த மெயில உள்ள போட்டோவை ஓபன் பண்ணி பாக்குறான். இது அந்த செத்து போன பயந்தாங்கோலிலான்னு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அடுத்த நாள் காலையில தன்னை அறியாமையே அவனோட பக்கத்து வீட்டில் இருந்துட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி அவ வாரா அவ வாரான்னு கத்திட்டு இருக்கிறான். அவனோட பேரண்ட்ஸ் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர்ஸாலேயே அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. 3 மாதம் கழிச்சு உடல்நல சரியில்லாம அவன் இறந்து போகிறான். இன்னைக்கும் இந்த பிக்சர் ஆன்லைன்ல சுத்தி வருவதாகவும், யார் இந்த பிக்சர்ல இருக்கிற பொண்ணோட நீல கண்களை ரொம்ப நேரம் பாக்குறாங்களோ அவங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல இறந்துருவாங்கன்னு சொல்லப்படுது. நான் இந்த ஸ்டோரிய யதார்த்தமா தான் ஒரு தடவை இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஓகே, ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு எல்லா வெப்சைட்லயும் இந்த ஸ்டோரியை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் இந்த ஸ்டோரி எந்த ஒரு வெப்சைட்லயும் கிடைக்கல. ஃபைனலா ஒரு சைனீஸ் வெப்சைட்ல இந்த ஸ்டோரியை பத்தி டீட்டெயிலா கொடுத்திருந்தாங்க. அதே சமயத்துல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இது பசங்க ஸ்கூல்ல யாரையும் ராகிங் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதையாகவும் இருக்கலாம். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. இது உண்மையோ பொய்யோ எப்படியோ நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா.